அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸல் ஃபார்மேட் வந்து இப்படியே அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ட்ராக் பண்ணணும், அதே போல் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், வித்துலேயும் சரி ஹைட்லேயும் சரி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால இதை வந்து வித்தின் செகண்டுக்குள்ளார நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ண முடியும். நம்ப முடியல அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸலோட ட்ரிப்ஸ். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. ஸோ ஷார்ட்கட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ஷார்ட்கட் ஈஸியாகவே ஒர்க் ஆகும். பழைய வெர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவது மெத்தட் என்னங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கீபோர்டில் வந்து ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹெச்ஓஏ அப்படின்னு கொடுங்க. ஸோ ஹெச்ஓஏன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட கீபோர்டில் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹெச்ஓஐ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வித்தின் செகண்டுக்குள்ளார அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஈஸியாகவே தெரியும். இல்லை நீங்கள் ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கிறீங்கனாலும் எந்த இடத்துல போய் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கீபோர்டில் வந்து ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹெச்ஓஏன் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். அதே போல் வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹெச்ஓஐ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ வந்து ஹெச்ஓஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன்மெண்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகலை, இந்த சொன்ன ஷார்ட்கட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வந்து ரோ ஹைட் வந்து ஆட்டோ ஃபிட் ஆகிடும். அதே ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக போயும் நீங்கள் பண்ண முடியும், இல்லை ஃபஸ்ட் டைம் நான் சொன்னால் அந்த ஷார்ட்கட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வித்தின் செகண்டில் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.